சேலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடியா முதல்வர் அளித்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை வருவாய் அலுவலர்கள் செயல்படுத்தவில்லை என மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலத்தில் கடந்த ஜூன் 11 தேதி விடியா முதல்வர் ஸ்டாலின் வீடற்ற மாற்றுத்திறனாளிகள் 150 மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் அப்போது 5 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய அவர் மீதமுள்ளவர்களுக்கு அதிகாரிகள் பட்டா வழங்குவார்கள் என தெரிவித்தார். இந்நிலையில் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த பட்டாவும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற அவர்களை காவல்துறையினர் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். சிஎம் வந்தப்போ எல்லாம் அறிவித்தாங்க சார், அதில் ஒரு 10-15 பேருக்கு கொடுத்துட்டாங்க. மீதி 130 பேர் 140 பேர் எங்கள் லிஸ்ட்டு ஆனால் பேரில் இருக்குது, ஆனால் சரியானபடி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ போய் விஓ கிட்ட கேட்டாலும் விஓ என்னன்றாரு, நீ போய் தாசில்தாரை பாருங்கிறாரு. தாசில்தாரை போய் கேட்டால் எங்களுக்கு வரும்போது தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ 5 பேர்த்துக்கு மட்டும் எப்படி சார் கொடுப்பாங்க? கவர்மெண்ட்டில் கேட்ட கேள்விக்கு சரியானபடி தாசில்தார், ஆர்ஐஏ, விஓஓ யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். மாற்றுத்திறனாளியே நடக்க விடுறதுலேயே இருக்காங்க.